வணக்கம் நண்பர்களே, எப்போதும் போல இன்னைக்கு நடந்த முக்கியமான தலைப்பு செய்திகள் என்ன அப்படிங்கறத ஸ்பீடா பாக்க போறோம். முதல் தகவல் என்ன அப்படின்னா, வடிவேல் ஒரு படத்துல மசால் வடனா மசால் வடதாயா அப்படின்னு சொல்லுவார்ல, அதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மீடியாக்கள் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி பண்ணாங்க. என்ன பண்ணாங்க, இந்தியாவை சேர்ந்த டேனி சித்திகி அப்படிங்கிற புகைப்பட பத்திரிகையாளர் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு வந்து போயிருந்தாரு. ஆப்கானிஸ்தானுடைய ராணுவத்துக்கும் தாலிபான்களுக்கும் சண்டை நடக்குதுல, அதை கேப்சர் பண்றதுக்காக போயிருந்தாரு. அப்ப தாலிபான்கள் வந்து தாக்குதல் நடத்தினாங்க, அந்த தாக்குதல்ல குண்டடிப்பட்டு டேனி சித்திகி வந்து இறந்து போயிடுறாரு. உடனே மீடியாக்கள் வந்து என்ன வந்து செய்தி போட்டாங்க அப்படின்னா, டேனி சித்திக்கு இறந்து போயிட்டாரு அப்படின்னா செய்தி போட்டாங்களே தவிர, எப்படி இறந்து போயிட்டாரு, யாரு தாக்குதல் நடத்தி இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்து போடல. இது இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தாலிபான்கள் வந்து வருத்தம் வந்து தெரிவிச்சிருக்காங்க, அவர் ஒரு புகைப்பட பத்திரிகையாளர் அப்படின்னு தெரியாம தாக்குதல் வந்து நடந்துருச்சு அப்படின்னு மன்னிப்பு கேட்டிருக்காங்க அப்படின்னு தாலிபான்களுக்கு ஆதரவாக சில உருட்டல்களை வந்து உருட்டினாங்க. ஆனா ஆக்சுவலா இங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய ஒரு ஊடகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அவர் இந்தியாவை சேர்ந்தவர், புகைப்பட பத்திரிகையாளர் அப்படின்னு தெரிஞ்சுதான் தாலிபான்கள் வந்து தாக்குதல் வந்து நடத்திருக்காங்க. டேனிஸ் சித்திக்கு வந்து ஆப்கானிஸ்தான் படையோட வந்து இருந்திருக்காரு, ஆப்கானிஸ்தான் ராணுவத்தோட இருந்திருக்காரு. அப்ப தாலிபான்கள் வந்து தாக்குதல் நடத்தினதுல டேனிஸ் சித்திகியுடைய கையில வந்து காயம் வந்து ஏற்பட்டிருக்கு. உடனே ஆப்கானிஸ்தானுடைய ராணுவம் வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக மசூதிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. உடனே அங்க தாலிபான்கள் வந்து உள்ள வந்து புகுந்து அந்த டேனிஸ் சித்திகியை வந்து துப்பாக்கினால வந்து ஷூட் பண்ணிருக்காங்க. பல முறை அவருக்கு வந்து டார்ச்சர் கொடுத்து அவரை வந்து கொலை வந்து பண்ணிருக்காங்க. அதை தடுக்க வந்து ஆப்கானிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்தவர்களை கொன்னுட்டாங்க அப்படின்னு அமெரிக்க ஊடகம் வந்து வெளியிட்டு இருக்காங்க. இது முதல் தகவல். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிரதமர் மோடியின் வாழ்த்து அப்படிங்கறத ரெண்டாவது டாபிக். யாரை வாழ்த்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொரோனா தொற்று காரணமாக சிபிஎஸ்இ பிளஸ் டூ எக்ஸாமினேஷன்ஸ் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கேன்சல் பண்ணிட்டாரு. இன்னைக்கு சிபிஎஸ்இ பிளஸ் டூ எக்ஸாமினேஷன்ஸ்க்கான தேர்வு முடிவுகள், எக்ஸாம் ரிசல்ட் வந்து இன்னைக்கு வெளியாயிருக்கு. தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எல்லாத்துக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள். மூன்றாவது தகவல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் முக்கிய ட்வீட் அப்படிங்கறத மூன்றாவது டாபிக். இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய சோசியல் மீடியாவான ட்விட்டர்ல ஒரு தகவல் ஒன்னு ஷேர் பண்ணிருக்காரு. என்ன தகவல், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய திருமணம், மகப்பேறு, கல்வி உதவித்தொகை, அதுக்கடுத்து ஓய்வூதிய தொகை, இது போன்ற நலத்திட்ட உதவிகள், 34 கோடி மதிப்பான நலத்திட்ட உதவிகளை வந்து இன்னைக்கு நான் வழங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஒன்ன வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு. அடுத்து என்ன சொல்லிருக்காருன்னா, திமுக அரசு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு என்றும் அரவணைப்பாக இருக்கும் அப்படின்னு அந்த ட்விட்டர்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்காரு. நாலாவது தகவல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தனியார் ஸ்கூல்ஸ் வந்து அந்த ஸ்கூல் பீஸ வந்து வாங்குறாங்க பாத்தீங்களா, அதற்கு வந்து உயர்நீதிமன்றம் ஒரு டைரக்ஷன் வந்து இன்னைக்கு காட்டிருக்காங்க. என்ன டைரக்ஷன் வந்து காட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 85% கட்டணத்தை வந்து தனியார் பள்ளிகள் வந்து வசூலிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க. இந்த பொது முடக்கம் காரணமாக பெற்றோர்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து போயிருந்துச்சுன்னா, அந்த அவங்களுடைய குழந்தைகள்கிட்ட அவங்க குழந்தைகள் வந்து படிக்கிறாங்கன்னா 75% பீசஸ் மட்டும் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. 6 தவணையாக வந்து அந்த பீசஸ் வந்து நீங்க வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, பிப்ரவரி 2022 வரைக்கும் லாஸ்ட் டியூ வந்து இருக்கு, அதுக்குள்ள உங்களுடைய 85% இல்ல 75% கல்வி கட்டணத்தை நீங்க வந்து எடுத்துக்கலாம், வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஒருவேளை பெற்றோர்கள்னால கட்ட முடியல அப்படின்னா, அந்த படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்கல்ல குழந்தைகள், அவங்கள ஸ்கூல்ல இருந்து நீக்கிறது, இது போன்ற விஷயத்தை வந்து பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்கு. அடுத்த தகவல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாஜகவையே அதிர வைத்த அண்ணாமலை அப்படிங்கறது அடுத்த டாபிக். அப்படி என்ன நடந்திருக்கு, வருகின்ற ஆகஸ்ட் 5 அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காரு, மேகத்தாது அப்படிங்கிற இடத்துல அணை கட்டுவோம் அப்படின்னு கர்நாடகா சொல்றாங்க, அணை கட்ட விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு வந்து சொல்றாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நாங்க ஆகஸ்ட் 5 ஒரு நாளைக்கு உண்ணாவிரத போராட்டம் வந்து நாங்க வந்து நடத்த போறோம், கர்நாடகா அந்த மேகதாது அப்படிங்கிற இடத்துல அணை கட்டக்கூடாது அப்படிங்கறத வலியுறுத்தி அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. இதுல என்ன அதிர வைக்கிறது அப்படின்னு சில பேருக்கு வந்து கேள்வி வரலாம். என்ன காரணம் அப்படின்னா, கர்நாடகால இப்ப ஆளும் கட்சியாக இருக்கக்கூடியது வந்து பாஜக தான், அதை எதிர்த்து தமிழக பாஜக வந்து உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. தமிழகத்துல பாஜகவுடைய தலைவர்களாக பல பேர் இதுவரைக்கும் இருந்திருக்காங்க. கர்நாடக பிரச்சனை, காவிரி பிரச்சனை வந்து நிறைய தடவை வந்திருக்கு. அப்படி இருந்தாலும் முதன்முறையாக இப்ப தமிழக பாஜக வந்து இப்ப இந்த போராட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பாஜகவினர் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய ஷாக்கா வந்து பார்க்கப்படுது. அடுத்த தகவல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு அவர்கள், ராஜ்யசபாவுடைய தலைவர் வெங்கையா நாயுடு அவர்கள் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அவைக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு, ஆனா உறுப்பினர்கள் வந்து விசில் அடிக்கிறது, பதாகைகளை வந்து எடுத்துக்கிட்டு கோஷம் போடுறது, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இனிமே உறுப்பினர்கள் இப்படி ஏதாவது பண்ணீங்க
அப்படின்னா கடுமையான நடவடிக்கைகள் அவங்க மேல எடுக்கப்படும் அப்படின்னு துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு அவர்கள் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. இந்த நாடாளுமன்றம் அப்படிங்கறத பேசும்போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சு வெங்கடேசன் அப்படிங்கிற எம்பி அவருடைய சோசியல் மீடியாவான ட்விட்டர்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து இப்ப ஒரு மாஸ்க் வந்து கொடுத்திருக்காங்க, அந்த மாஸ்க்ல வந்து பார்லிமெண்டுடைய படம் போட்டு ஒரு மாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு, N95 மாஸ்க், அதை வந்து போட்டுட்டு கோஷம் போட்டா வெளியே வந்து கேட்க மாட்டேது. இது பின்னணியில வந்து கொரோனாவை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாம இந்த பெகாசஸ் சாப்ட்வேர் பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, அதற்கு எதிராக கோஷம் போறதையும் தடுக்க வந்து முயற்சி பண்றாங்க. நாங்க நார்மலா சர்ஜிக்கல் மாஸ்க் தான் நாங்க வந்து போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சு வெங்கடேசன் அவர்கள் வந்து ட்வீட் வந்து பண்ணிருக்காரு. இது வந்து சோசியல் மீடியால ஒரு கான்ட்ரவர்சி விவாதத்தை வந்து ஏற்படுத்தி வந்துருக்கு. மாஸ்க் போட்டா சவுண்ட் வெளியே கேட்காதா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேள்விகளை வந்து கேட்டுக்கிருக்காங்க. அடுத்த தகவல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானுடைய பிரதமர் இம்ரான்கான் இருக்காரு பாத்தீங்களா, அவர் இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, இது மாதிரி தாலிபான்களை வந்து தாலிபான்கள் மேல தாக்குதல் வந்து எங்களால் நடத்த முடியாது, தாலிபான்கள் ஒன்னும் பயங்கரவாதிகள் கிடையாது அப்படிங்கிறாங்களை ஒரு மெடல் வந்து கன்ஃபார்மா வந்து இப்ப வந்து ரிஜிஸ்டர் ஆயிருச்சு. அடுத்து அது இந்தியன் மென்ஸ் ஹாக்கி டீம் இருக்கு பாத்தீங்களா, ஹாக்கி டீம் வந்து இன்னைக்கு ஜப்பானை வந்து ஜெயிச்சிருக்காங்க, அவங்க ஆல்ரெடி காலிறுதிக்கு வந்து தகுதி ஆயிட்டாங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாமே நேத்து இன்னைக்கு நடந்த முக்கியமான தகவல்கள். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த்.